So hi guys, welcome to EI Vlogs. And I'm Clinton. So in this video, what are you going to see? Ladakh preparation video guys. Ladakh number June 26th calendar போறோம். இன்னைக்கு June 22 night late night ஆயிடுச்சு. Almost to June 23 start ஆயிடுச்சு. So எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன், prepare பண்ணிட்டேன். So என்ன preparation-ஆ நான் எடுத்துட்டு போறேன், என்னோட bagage-ல நான் வச்சிருக்க போறேன் அப்படிங்க மட்டும் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இந்த வீடியோ செகண்ட் பார்ட்ல வந்து இந்த பைக் என்ன ரெடி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நான் காட்ட போறேன். பெரிய லெவல் ரெடி பண்ணல, என்னோட bagage-ம் சரி, பைக்லயும் சரி, பேசிக்கா நான் நினைச்சிருக்கும் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டேன். சேஃப்டிக்கு சில ஃபீச்சர்ஸும் பண்ணிருக்கேன். So அத அந்த வீடியோல பார்க்க போறீங்க. நாளைக்கு நீங்க லடாக் போற மாதிரி இருந்தாலும் இந்த வீடியோல மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா நானே லடாக் தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்கிறது. பட் மேபி நம்ம போயிட்டு வந்துட்டு நம்ம வீடியோ பண்ணலாம், அதில் மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கலாம். ஸோ வாங்க என்ன வீடியோ கொடுக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், என்ன எடுத்துகிட்டு போகிறேன் டேரக்டராக பார்த்துடலாம் guys. அடுத்தது செகண்ட் வந்து சொன்ன மாதிரி பைக் ரெடி பண்ணிக்கன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து லேட் நைட் எடுத்துகிட்டு இருக்க முடியாது சொன்னேன். ஸோ லைட்னிங் வீட்டில் தான் எடுக்கிறேன் தெரியும், கொஞ்சம் லைட்னிங் ஒரு மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கைன்ஸ் இருக்கலாம், சாரி ஃபார் தட். ஆடியோவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கலாம், சாரி ஃபார் தட். ஸோ காய்ஸ் எஸ், இதுதான் நம்ம வந்து லடாக்குக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஐட்டம்ஸ். ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, நான் பார்க்க கம்மியாக தெரியலாம். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். ஸோ இது வந்து நான் சேடில் பேக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் அடிக்கிட்டேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 டிஷர்ட்டு 4 ஜீன் எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி அதுவே போதுமானது தான் நம்ம ரைடுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்லி கம்மியாக எடுத்துங்க, ரொம்ப எடுத்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் லடாக் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறப்ப. அண்ட் டூல் கிட்டு. ஸோ டூல் கிட்ஸ் பார்த்திங்கன்னா வெரி பேசிக்ஸ் தான் எடுத்திருக்கேன், சிலது என்னென்னா எடுக்கலை. இப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இது கூலன் டாப்அப் பண்ணோம். ஸோ அது சில டூல்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, நான் எடுத்ததில் வைக்கல. ஸோ அது டேப்லெட்ஸை பொறுத்து நிறையா இருக்க மாதிரி தோணலாம், மேபி அங்கே வரவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கலான்னு தோணுச்சு, யாருக்காவது முடியல அப்படின்னாங்கிறது. ஸோ இந்த டேப்லெட் ரொம்ப முக்கியம் லடாக் போகிறப்ப, டயாமக்ஸ். ஸோ இது ஆக்சுவலாக 5 மாத்திரை தான் வாங்க போனேன் டயாமக்ஸ் டேப்லெட்டு. பட் அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து 57 தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் மொத்தமாக வாங்கிட்டு 15 டேப்லெட்டாக மேபி அங்கே வரவங்க யாருக்காவது இந்த ஹை ஆல்டிடியூட் சிக்னஸ், மூச்சு ரொம்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் மொத்தமாக எல்லாமே கொஞ்சம் செட்டாக வாங்கிட்டேன், அதனால கொடுத்துடலான்ட்டு. ஸோ இது வந்து கேனு, நீங்கள் வந்து மணாலி டூலேயே போகிறப்போ கண்டிப்பாக ஃபியூல் பெட்ரோல் டேங்க் கிடையாது. ஸ்ரீநகர் டூலேயே போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குது பெட்ரோல் பங்க்ஸு. மணாலி டூலேயே போகிறப்போ 400 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பெட்ரோல் பங்க் அப்ராக்சிமேட்லி கிடையாது. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக 400 கிலோமீட்டர் டேங்க்கில் போகாது. ஸோ அதனால தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா ஆர்வம் ஹேட் ஒன்று, தலைக்கு ஒரு வின்டர் க்ளவ், இன்னர் க்ளவ் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொத்தமாக இருப்படி இன்னொரு க்ளவ் எடுத்திருக்கேன். ஸோ மேபி ரொம்ப கூலிங் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தாங்க முடியலன்னா இது என்ன க்ளவ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு நார்மல் பவர் பேங்க்கு, நம்ம மைக்கு, இன்னொரு செட் மைக்கும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நம்ம கோப்ரோ கேமரா அக்சசரிஸ், இது எஸ்ஜே கேமரா செகண்டரி கேமரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஆங்கிளுக்கு செகண்டரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் கேமரா இருக்கும்போது மோட்டோ வ்ளாகிங்க்கு கோப்ரோ. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஜின் ஆயில், இது வந்து நம்மளுக்கு 1.7 லிட்டர் டாமினருக்கு பிடிக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு பாக்கி 300 ml தான் இருக்குது. இது டாப் அப்புக்கு நான் வச்சுருக்க போகிறேன். ஸோ ரிட்டன் வரப்போ வேறு ஏதாவது நம்ம டெல்லி அந்த ரேஞ்சிலே மாற்றிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. ஸோ இது பார்த்திங்கன்னா கூலர்ஸ். ஸோ கண்டிப்பாக கூலர்ஸ் தேவைப்படும் அங்கே நம்ம ரைடில் இருக்கிறப்ப, நம்ம இல்லை அட்லீஸ்ட் வந்து சைட்ஸ் விசிட் பண்ணுறப்ப. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சர் கிட்டு. ஸோ சேஃப்டி தான் எடுத்துருக்கேன், நம்ம இத்தனைக்கு ஆஃப் ரோட் டயர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ சேஃப்டிக்கு நம்ம எதுவுமே நம்பிப்போம், நான் யாரையுமே நம்ம தனியாக சொல்ல போகிறப்ப நம்ம யாரையும் நம்ப முடியாது டைமில். ஸோ நம்ம ப்ரிப்பேர்டாக போகணும் அப்படின்றக்காக தான் எடுத்துருக்கேன். நம்ப முடியாத சென்ஸ் வந்து நான் வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க முடியாது டைமில் அப்படின்னால தான். ஸோ ஃபுட் பம்ப்பு, ஸ்மால் ஃபுட் பம்பு, காம்பேக்ட்டு. ஸோ இதை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காற்றடிக்கிறதுக்கு இங்கேஸ் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா, ஏன்னா 2 ஜாக்கெட் வச்சுருக்கான்னு பார்த்துருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக யூஸ் பண்ண போது பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்கெட் கிடையாது, இது என்னோட ஓன் ஜாக்கெட்டு. இது வந்து மெஷ் ஜாக்கெட்டு, ராயல் என்ஃபீல்டு வாசு. ஸோ இது வந்து மெஷ்ஷு. ஸோ நம்ம லோக்கலில் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும், பட் வந்து இதேமாரி ஒரு பிளேஸ்க்கு போகிறப்ப இன்னர் லைன் எல்லாம் தேவைப்படும். ஸோ அதனால தான் இந்த ஜாக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட தான், சாப்பிட்டே தான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்னர் லைன் இருக்குது, தரமா லைன் எல்லாமே இது இருக்கும். ஸோ இட் வில் பி கம்ஃபர்டபுள். ஸோ அதனால் அவன்கிட்ட இது நான் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச் லைட் எடுத்திருக்கேன். ஸோ டார்ச் லைட் கண்டிப்பாக தேவைப்படும், சின்ன டார்ச் லைட் ரீசார்ஜபிள் தான், இது கண்டிப்பாக மேபி தேவைப்படலாம். இது பார்த்தீங்கன்னா டக்கத்தில் வாங்கினது தான். ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே டக்கத்தில் வாங்கினது தான். ஸோ இது வந்து ஒரு ரெயின் பேண்ட் மாரி யூஸ் பண்ணிக்கிறான் நீங்கள், இல்லைனா வந்து லைக் எப்படி சொல்லலாம், லேமேரி பிளேசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் மழை பெய்யலாம். ஸோ அந்த டிகிரி ஆல்மோஸ்ட் 2 டிகிரி 3 டிகிரி ஆகும், 0 டிகிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்தமாரி ஒரு பேண்ட்டு நீங்கள் வேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துருக்கேன். இது போக பார்த்தீங்கன்னா தெர்மல் வேறு இருக்குது. ஸோ தெர்மல் வேறு பார்த்தீங்கன்னா இந்த பேக் பண்ணிட்டு நான் அரிசியில் வச்சுருக்கேன், ஏன்னா நம்ம வந்து டெல்லியில் தாண்டி மணாலி போகிறப்ப தான் மேபி நமக்கு யூஸ் ஆகும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா 40-43 ஹீட் இருக்குது. ஸோ நம்ம டெல்லி தாண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தெர்மல் லைன் வந்து அடியில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம பேக் பண்ணலாம் எடுக்க முடியல, ஒரு செட் ஆஃப் தெர்மல் வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து டிஷர்ட் மாதிரி இருக்கும், திக்காக இருக்கும், உள்ள கிளாத்தில் பேண்ட்டும் அதேமாரி இது ரெண்டும் வியர் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன வியர் பண்ணிக்கிறீங்களோ ஓரளவுக்கு கூலிங்கை தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறனால அதை வாங்கியிருக்கேன். இதுவும் வந்து நமக்கு திருமண நேரம் வரனால ஜாக்கெட் நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் டீசெண்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது. அதேமாரி உங்கள் பைக்கில் வந்து ரேடியேட்டர் இருக்குன்னா உங்களுக்கு என்ன கூலண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அதை கூலண்ட் திரும்பி எடுத்துக்கோங்க ஒரு செட் ஆஃப் சேஃப்டிக்கு. நான் டாப்அப் பண்ணுறதுக்காக எடுத்துருந்தேன், டாப்அப் பண்ண 200 ml பாக்கி எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள், இவ்வளோ ஏன் எவ்வளோ குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஸ்கூபி இருக்கான்ல அவன் கடிச்சிட்டான் ஆக்சுவலாக. ஸோ அவங்க பாய்சன் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு 2-2 hazardous வந்து இந்த கூலண்ட்டுங்கிறது எந்த கூலண்ட்டாக தான் 2-2 hazardous. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா அவனுக்கு வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அதை பார்த்து வீடியோ வந்து லேட்டாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து அவன் டாக்டரை கூட்டிகிட்டு போய் சேஃப்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வேலை டைப் வச்சு சரியான வளர்ப்பையே. ஸோ இவ்வளோ தான் கைஸ், நம்ம வெரி பேசிக்ஸை தான் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்லி போதுமானதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதுக்கு மீறி வந்து நான் வந்து இது யூஸ் பண்ணேன் செயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லூப் யூஸ் பண்ண மாட்டேன், கியர் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை கேரி பேக்கில் போட்டு கியர் ஆயில் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் அந்த கேனும் இருக்குது பார்த்திங்களா, ஃபியூலுக்காக யூஸ் பண்ண சொன்னேன் அந்த கேன். அந்த கேனும் பார்த்திங்கன்னா மணாலியோட லாஸ்ட் பெட்ரோல் பங்க்கில் கிடைக்கும் 100 rupees. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாமா இல்லை அங்கே 10 rupees வாங்கிக்கலாமா அப்படின்ற டவுட்லேயும் வச்சுருக்கிறேன். ஸோ இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய என்னோடய திங்ஸ். ஸோ காய்ஸ் இந்த வீடியோ இன்னொன்று காட்ட மறந்துட்டேன், பஞ்சு ரோப்ஸ் ஒரு 4 வாங்கியிருக்கேன் எல்லாமே வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. ஒரு பேக் பேக்னு எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பேக் வந்து பேக் சைடில் வச்சு கட்டிலான்னு இருக்கேன். ஏன்னா சேடல் பேக் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கும், சென்டர் கொஞ்சம் பிளேஸ் இருக்கிறப்ப அந்த இடத்துல பேக் வச்சு கட்டிலான்னு இருக்கேன். ஸோ இந்த பேக் பேக்கில் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பஞ்சர் கிட் இந்தமாரி இந்த டூல் கிட்ஸ் இதெல்லாம் வச்சு இதை கட்டிடலாம், வேறு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் வச்சு கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் ஆஃப் அதேமாரி வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இதை வச்சிடலாம். டேங்க் பேங்க் என்கிட்ட இல்லை. ஸோ நான் பட்ஜெட்டில் போகிறோம், டேங்க் பேங்க் வாங்கவும் இல்லை நான். ஸோ இதுமாரி ஜிப்ஸில் எங்கேயாவது ஃப்ரெண்ட் ஜிப்பில் எங்கேயே வந்து நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நம்மளுடைய கேரிங் திங்ஸு. ஸோ அவங்க இப்போ பைக்கை பார்க்கலாம், பைக்கில் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணலாம் வாங்க. ஸோ பைக்கோடைய சேஞ்சஸை பார்த்து நம்ம பேடாக் ஸ்டாண்டு. ஸோ நம்ம பைக்கோட சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா மெயினாக மாற்றினது செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து நியூ செயின்ஸ் ப்ராக்கெட் புதுசாக போட்டிருக்கேன். டயர் வந்து டியூல் பர்பஸ் டயரு, எம்ஆர்எஃப் உடைய ரெவ்ஸ் டி அண்ட் எஃப்டின்னு, ரியலில் வந்து டி ஃப்ரண்ட்டில் வந்து எஃப்டின்னு சொல்லுவாங்க. இது ஆஃப் ரோட் டயரு. ஸோ நம்ம லடாக் ட்ரிப்புக்கு கண்டிப்பாக இந்தமாதிரி டயர்ஸ் யூஸ் ஆகும் அப்படின்னா இது எடுத்துருக்கேன். இது வந்து பஞ்சர் கிட் இருக்குது, பட் சேஃப்டிக்கு இதேமாதிரி டயர் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் மேஜர் சேஞ்சு. இதுவே பார்த்தீங்கன்னா 12,000 rupees வந்துருச்சு. அப்புறம் மேஜராக ஸ்டிக்கரிங்க, இந்த இண்டிகேட்டர் ஒன்று உடஞ்சிருச்சு, அந்த இண்டிகேட்டர் ஒன்று மாற்றிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜராக பார்த்தீங்கன்னா இது ஆயில் ரிசர்வ் ஒரு கேப் வந்து உடஞ்சிருச்சு, இது ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு. ஸோ புதுசு போட்டிருக்கேன். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து 1 point வந்து டியூக் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியுதா, நான் அங்கிட்டு போய் கூட காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சேனல் லோகோ ஒன்று கொடுத்துட்டு சும்மா அப்படியே EI Vlogsன்னு விட்டுருக்கேன். இது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்ம வண்டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேடியேட்டர் வந்து சைடில் வந்து இடிச்சிருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிளாம்ப் உடஞ்சிருந்துச்சு, கிளாம்ப் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாங்க. ஸோ இந்த கிளாம்ப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ அந்த போல்ட் கட் ஆகிருந்துச்சு, அதுக்கு வெல்ட் அடித்து நியூ போல்ட் வச்சுருக்காங்க சும்மா. இங்கே பம்பர் இப்போதைக்கு கிடைக்கல, ஸோ அதெல்லாம் மாட்ட முடியலை. ஸோ இதுதான் மேஜராக பார்த்தது. ஃப்ரண்ட்டு பிரேக் பேடு அண்டு ரியர் பிரேக் பேட் இது ரெண்டுமே வந்து மாற்றியாச்சு. மேஜராக வந்து ஃபோர்க் ஆயில் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியாச்சு. அண்டு ஃபோர்க் கோன் செட் இங்கே இருக்கும், இந்த இருக்குது பார்த்தீங்களா, யா இதுதான் இந்த ஃபோர்க் கோன் செட் வந்து மாற்றியாச்சு. ஸோ மேஜராக இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுது. டேங்க்கில் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் எடுத்துகிட்டு இருந்துச்சு, ஸோ அதையும் வந்து உள்ளார வந்து பேடிங் கொடுத்து இந்த வைப்ரேஷனையும் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம குறைச்சாச்சு. ஸோ இந்த பக்கமும் நம்ம சேனலுடைய லோகோ கொடுத்துருக்கோம், பின்னாடி பார்த்திங்கன்னா கொடுத்துருப்போம் இந்த இடத்துலையும் EI Vlogsன்னு. இந்த ரிஃப்ளெக்டர் நம்ம கோவா ட்ரிப்பில் வந்து உடஞ்சிருச்சு, ஸோ அதை வந்து இப்போ புதுசு மாற்றிருக்கேன். ஸோ இந்த சஸ்பென்ஷன் நான் சொன்னேன்ல, ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும் இந்த க்ரீன் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ப்ரீசெட் பாயிண்ட்டு, அதோட 1 பாயிண்ட்டை மேலே வச்சுருக்கேன். ஸோ அதிகமாக நம்ம வந்து லக்கேஜ் வந்து பின்னாடி கேரி பண்ணுறதுனால ஆஃப் ரோட்லையும் போடுறதுனால நம்ம கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். வந்துட்டான் பாருங்க நம்ம ஸ்கூபி, இவனோட சேட்டை அதுக்கு மேலே இருக்க வச்சு மேய்க்க முடில. பக்கத்தில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பார்த்துட்டு போகிறான். சரி ஓகே நம்ம இங்கே நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எம்ஆர்எஃப் உடைய FD டயர் இது. ஸோ 170/70 டயர் L70 ஹச் ரேட்டட் டயர் அப்படின்னு சொல்லியிருப்பேன், ஹச் ரேட்டட் டயருங்க இது. ஸோ கிட்டத்தட்ட 210 km போய் ஒரு டயரு, பட் டாமினார் ஆப்வியஸாக போக போகிறது இல்லை. ஸோ இதே நமக்கு போதுமானது இதை எடுத்துட்டேன். நிறைய பேர் ஆல்கோ டயர்ஸ் போகிறாங்க, ரால்கோ வந்து சைஸ் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது, ப்ளஸ் ஸ்பீட் ரேட்டிங் வெறும் P அப்படிங்கிறதுனால அது 150 km ரிஸ்க் டேமேஜ்னா போடாதீங்க. எம்ஆர்எஃப்பில் கிடைக்கிது ரொம்ப ரேராக இருக்குது இந்த டயர்ஸு, பட் இதுமாரி யூஸ் பண்ணிக்கிங்க லைடாக்கோ இல்லை வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரிப்புங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நான் வண்டியில் மேஜராக நம்ம பார்த்துருக்கிறது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த சின்ன ஸ்டிக்கரிங் சும்மா அப்படி வந்து ஒரு 2 stripes மாதிரி கொடுத்துட்டு டேங்க்ல இந்த சைடு கொடுத்துருந்தோம், இந்த சைடும் கொடுத்துருக்கேன். சின்ன ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணியிருந்தேன். So, this is major in Tanjavur, Tamil Nadu to Ladakh. National flag. So, this is the Mandiki overall. So, labor charge so, photocopy amount share Pandra, Yavolo on the Nangar, bill, but the 5,000 rupees on the labor and the brake pad, and item set. Now, spares, but the science packet tire level in the channel in the science packet on tire. So, other 12,000, upon labor or 5,000, and put in a chip dinner, other way 70,000 in the rich. That's the oil, motor oil, 7100, 10W50. That's the bottle. So, that's plus coolant top up. Again, go up it, so top up. So, that's 2000. So, this is 19,000. For stickering, 500. So, this is approximately 20,500 as of now. So, this is set. Windshield on the Pereza Portaler, and a windshield in the naked bike, period deflect Panapora, windshield and Pereza Portaler, rather than the clamping and watch it matter able to Pududan or Vandachan Kata, Varlan, India, so let our water put there Kunala, update with it. I'm a time at some Karamla being another. So you will have a setup bike ready. Maybe the Celebric on the Unimip and other Meritilla, Celebric major compartment of Mathia Tripor Meritilla, but I think it's more than enough. Another I got an important Pereza on a bundler. Luggage cattle matla saddlebag nanga vidla paathirupinga saddlebag ku nalla adu perusa theriyadhu ungalku. So this is what I made Dominar for the Ladakh trip kaga prepare pannadhu idhu dhaan.